குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 8ஆம் வகுப்பிற்குரிய இயல் 5ல உள்ள உரைநடை உலகம் அதில் உள்ள பகுதி நம்ம என்ன படிக்க போகிறோம். ஹெட்டிங் வந்து நாட்டுப்புற கைவினை கலைகள். நாட்டுப்புற கைவினை கலைகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளுடைய இயல்பாய் காணப்படுகிறது. மேலும் அவை பழமையான பண்பாட்டு கூறுகளையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்றாட பண்பாட்டிற்காக அழகிய பொருட்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை நம்ம வந்து கைவினை கலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அந்த கலைகளை பற்றி நம்ம இந்த பாடத்தில் இன்றைக்கி படிக்க போகிறோம். கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன், நண்பர்கள் சையது, சாலமன் ஆகியோர் கைவினை பொருட்கள் கண்காட்சி அரங்கிற்குள் நுழைகின்றனர். ஒரு கண்காட்சி அரங்கிற்கு அவர்கள் போகிறாங்க. எல்லாம் பார்க்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம் அமுதன். அடேயப்பா, எத்தனை அரங்குகள், எவ்வளவு அழகான பொருட்கள் அப்படின்னு அந்த கண்காட்சி அரங்குகளை போய் அமுதன் கேட்க, அதுக்கு சையது வந்து பதில் சொல்லியாம், எல்லாவற்றையும் ஓடி போய் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியா மலர்விழி, அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம், இதோ இந்த மண்பாண்ட அரங்கை முதலில் பார்ப்போம் அப்படின்னு மலர்விழி கூறியார். அதில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் வந்து அதுக்கு பதில் சொல்லியார், உலகில் பழமையான கலைகள் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது அப்படின்னு அந்த பொறுப்பாளர் வந்து இவர்களை வந்து வரவேற்று அழைக்கிறார். சாலமன், என்ன உலகின் பழமையான கலைகளில் ஒன்றா அப்படின்னு சாலமன் கேட்க, அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லியார், ஆமாம், மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று வந்து இந்த மண்பாண்ட கலை. சிந்த சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்களே. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் வந்து கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலை அழகு மிகுந்த மண் கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அருகிலுள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவையெல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை வந்து காட்டும் சான்றுகள் அப்படின்னு சொல்லார். சையர் ஒன்று கேட்கலாம், ஐயா மண்பாண்டம் என்றால் பானை சட்டி ஆகியவை தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொறுப்பாளர் பதில் சொல்லியார், இங்கே பாருங்கள், குடம், தோண்டி, கலையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து அந்த பொறுப்பாளர் வந்து காட்டியார். இவைகளை எல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய அந்த களிமண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லார் மலர்விழி. நல்ல களிமண் கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்கி விடலாம் அல்லவா அப்படின்னு மலர்விழி கூறியார். பொறுப்பாளர் வந்து சொல்லியாரு, அப்படி உடனே செய்து விட முடியாது, பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை ஃபஸ்ட்டு நிரப்ப வேண்டும், அதில் வந்து தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் வந்து அதை ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் பானை செய்யும் சக்கரம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குல்ல, இதுதான் வந்து பானை செய்யக்கூடிய அந்த சக்கரம். இதனை நாங்கள் திருவை என்று அழைப்பது. அதுக்கு பேர் வந்து இன்னொன்று திருவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. திருவையை வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் வந்து மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் என்ன செய்வாங்க, அறுத்து அதை தனியாக எடுத்ததை காய வைப்பாங்க அப்படின்னு அந்த பொறுப்பாளர் சொல்லியார். அங்கிருக்கும் உதவியாளர் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்து அதை காட்டியார் பொறுப்பாளர். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. மரபு சொற்கள் நம்ம படிச்சிருக்கோம். பானை வந்து வனைதல் அப்படின்னு சொல்லுவோம். வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டு பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம். பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானையை வந்து மெருகேற்றுவோம் அப்படின்னு பொறுப்பாளர் பதில் சொல்லுவார். அமுதன் அதுக்கு கேட்காம், எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில்தான் சமையல் செய்வார் அப்படின்னு கே சொல்லியா. அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லுவார், மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும், மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவார். மண்பானையில் வைத்த தண்ணீர் எப்போது பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது மண் பாண்டங்களில் பயன்பாடு வந்து குறைந்து வருகிறது. ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் சில சமய சடங்குகளிலும் மண்பானைகளை வந்து பயன்பட்டு வருவது சற்று ஆதரவு அளிக்கிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் அடுத்து பார்த்தோன்னா சுடுமண் சிற்பக்கலை. அதை பற்றி அடுத்தமாக படிக்க போகிறோம். நம்ம மலர்வழி எடுத்து கேட்க, டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அதுதானா அப்படின்னு கேட்க பொறுப்பாளர், ஆம் அதுவே தான், இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள், அவற்றை பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்த பகுதி வந்து சுடுமண் செய்யக்கூடிய அந்த சிற்பங்கள் அந்த கலைக்கு செய்தாங்கன்னு அதை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போ சாலமன் கேட்கியா, அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு அதை பார்த்து கேட்க அமுதன், இங்கு மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவை,
பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் உள்ளனவே அப்படின்னு கேட்கி அதுக்கு பொறுப்பாளர் வந்து பதில் சொல்லியாரு. ஆமாம், மண் பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்கள் பழங்காலத்திலிருந்தே சுடுமண் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியுள்ளனர். சுடுமண் சிற்பங்களுக்கு வந்து வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வருகிறது வழக்கமாகும். பெரிய மாளிகைகளிலும் கலையரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வந்து வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும். இப்போது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களில் வந்து இதை பயன்படுத்துகின்றனர். பதில் சொல்லியா, எங்கள் ஊர் கோயிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன, எதற்காக அத்தனை சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு கேட்கியா. பொறுப்பாளர் சொல்றாரு, மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. ஏதாவது வேண்டுதல் செய்தாங்கன்னு சொன்னால் அது வந்து நிறைவேற்றுவதற்காக இந்த சிற்பங்கள் செய்வதுண்டு. அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் வைத்தவையாக இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லியாரு மலர்விழி. மண்ணால் உருவாகும் அழகிய கலைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள், மிக்க நன்றி ஐயா. நாங்கள் பிற கைவினை கலை அரங்குகளையும் பார்த்துவிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கலை அரங்குக்கு உள்ளாக வர்றாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மூங்கில். ஃபஸ்ட்டு மலர்விழி, மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தோம், என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த பிறகுதான் புரிகிறது. ஏன்னா மூங்கில்களிலிருந்து எல்லோரும் பார்த்துருப்போம், கூடையும் ஏணியும் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுலேயும் அது வித்தியாசமாக நிறைய வந்து அதில் பொருட்களை செய்திருக்காங்க அப்படின்னு அந்த பிள்ளை போய் பார்க்காங்க. பொறுப்பாளர் சொல்லியார், உண்மைதான், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முரம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலமாக உருவாக்கப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால், பிறந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை வந்து மூங்கிலால் செய்யப்படுகின்றன அப்படின்னு அந்த பொறுப்பாளர் வந்து பதில் சொல்லார். அடுத்ததாக மலர்விழி அதுக்கு பதில் சொல்லியா, முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு மலர்விழி கேட்க அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லியாரு. ஆமாம், அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முரத்தில் வைத்து படைக்கும் வழக்கம் சில பகுதியில் இருந்தது. அவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டது அப்படின்னு சொல்லறாரு. ஏன்னா இந்த மூங்கில் கூடைகளை தான் இப்போ என்ன செய்வாங்கன்னா கோயில்களெல்லாம் வழிபடுறதுக்கு போகும்போது இதெல்லாம் வச்சு கொண்டு போவாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோரைப்பாய் அரங்குக்கு அடுத்து வர்றாங்க. செய்யது கேட்கேன், பாய் என்பது படுக்க பயன்படுவது, அதில் வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்கேன். அதுக்கு அந்த பொறுப்பாளர் பதில் சொல்லியாரு, பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உணவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். இப்படி பல வகை பாய்கள் உண்டு. இங்கே உள்ள பாய்களை பாருங்கள், முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்துவது கூட இந்த மதிப்பட்ட பாய் தனிச்சிதாங்கன்னு சொன்னால் இந்த பாய்மர கப்பல்லையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனை புறநானூறு கூம்போடு பீம்பாய் களையாது என்னும் அடியால் வந்து இதில் குறிப்பிட்டிருக்குது. அது பார்த்தோன்னு சொன்னால் மலர்கள் வந்து திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டு பாய்களில் மணப்பெண்கள் பெயரால் இடம்பெற்றிருப்பதை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியா. அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லியாரு, பெயர்கள் மட்டுமின்றி குத்து விளக்கு, இப்போ நம்ம பாய்களை பார்க்கும்போது நிறைய வந்து டிசைன் போட்டிருப்பாங்க, குத்து விளக்கு, மயில், பூக்கள் போன்றவற்றையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் வந்து இடம்பெறுவது உண்டு. பாய் பின்னுவதும் சிறந்த கலையே அப்படின்னு பொறுப்பாளர் பதில் சொல்லியாரு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அடுத்து வந்து பனை ஓலை அரங்கிற்கு வந்து அவர்களெல்லாம் வராங்க. பொறுப்பாளர் தம்பிகளே, பனை ஓலை என்றது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அமுதன் சொல்லியா, ஓலைச்சுவடி தான் நினைவுக்கு வருகிறது. ஏன்னா பனையோலைன்னு சொன்னாலே பழைய காலத்தில் உள்ள ஓலைச்சுவடி தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். பொறுப்பாளர், ஆம், பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்தவை வந்து இந்த பனையோலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனை ஓலைகளால் பல வகையான பொருட்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்காருங்க. குழந்தைகளுக்கான கிளிகிழுப்பை பொம்மைகள், பொருட்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் எல்லாம் இருக்கின்றன. பனை மட்டையின்
அடுத்து பார்த்தோன்னா அந்த பனை மட்டையிலிருந்து அந்த நாரிலிருந்து வந்து கயிறு கட்டில் கூடை போன்றவை வந்து செய்யப்படுகிறது. மலர்விழி பனை தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம்தான் போலிருக்கிறது அப்படின்னு மலர்விழி சொல்லிய அந்த பொறுப்பாளர் வந்து அடுத்ததாக என்ன செய்யாங்கன்னா பிரம்பு இருக்கக்கூடிய அந்த கலை அரங்கத்திற்கு செல்லாங்க. அந்த பொறுப்பாளர் சொல்லியார், பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன, வந்து பாருங்கள். இங்கு குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என பல வகையான பொருட்கள் வந்து இந்த பிரம்பிலே உள்ளன அப்படின்னு சொல்லார் மலர்விழி. பிரம்பு ஒரு தாவரம் தானே, அதை எப்படி உலோகம் போல் வளைத்து வந்து பொருட்களை செய்ய முடிகிறது அப்படின்னு கேட்க, ஏன்னா ஒரு தாவரம் ஒரு சின்ன ஒரு செடி போல் தான் எதனிச்சுன்னா வளர்ந்து வரும், அதை உலோகம் போல் வளைத்து வந்து நிறைய பொருள் வந்து செய்யாங்க, அப்போ வளைச்சி அதை எப்படி செய்யாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லியார் பாருங்க, அதுதான் பிரம்பின் சிறப்பு. முதலில் வந்து அந்த பிரம்பை வந்து நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவாங்க, அதுக்கப்புறம் அந்த சூடான பிரம்பை வந்து நட்டு வைத்திருக்கு ரெண்டு அந்த கடப்பாறை கம்பிகளுக்கு இடையில் வந்து அதை செலுத்தி வளைப்பாங்க. வளைக்கும் போது அது என்னச்சுன்னா வளைந்து வரும், அது வேண்டிய வடிவத்தில் வந்து கம்பி போல் வளையும். பின்னர் அதனை வந்து தண்ணியில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலையாட்டு அப்படியே நிலைத்திரும், அதுக்கப்புறம் அது நிச்சயம்னா வளையாது அப்படியே இருக்கும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டும் கட்டியும் தேவையான பொருளாக நிச்சயம்னா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியாரு. பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு வந்து அழகை கொடுக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லியாரு. மலர்விழி அதுக்கு பதில் சொல்லியா, இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி புதிய பல செய்திகளை வந்து நம்ம அறிந்து கொண்டோம், மிக்க நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியா அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்லியாரு. இவை மட்டுமல்ல, மண் பொம்மைகள் செய்தல், மர பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக் கொம்பினால் கலை பொருட்கள் செய்தல், சங்கு கிழிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, இவை போன்ற கைவினை பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை வந்து உருவாக்கும் கலைஞர்களையும் வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழலை நம்ம வந்து மாசடையாமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு அந்த பொறுப்பாளர் வந்து அதுக்கு பதில் சொல்லியாரு. மலர்விழி வந்து அப்படியே செய்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி நால்வரம் வந்து அந்த கண்காட்சி அந்த அரங்கை விட்டு நினைச்சாங்கன்னா இதுவற்றையில் அந்த கைவினை பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக நினைச்சாங்கன்னா விடைபெறுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.